so much. மதிப்போட நான் வந்து வணங்கிக்கிறேன். உண்மையில ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி ஒரு நிகழ்வு இருக்குங்கிறதே எனக்கு கற்பனையா இருக்கு. ஏன்னா வந்து நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் வரும்போது ஒரு சத்தம், அது ஒரு பெரிய இசை மாதிரி என் காதல இப்ப ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. உண்மையிலே இந்த மாதிரி குழந்தைங்க கிட்டதான் அதிகமா பேசணும். முதல்ல வந்து மேடையில் என்னை ஏற்றின அத்தனை பெரியவர்களுக்கும் என் தரம்தான்னு என்னுடைய வாழ்க்கை வணக்கத்தை நான் வந்து முதல்ல சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்க இன்னைக்கு அழைக்கலைன்னா இந்த மரியாதையும் அன்பும் எனக்கு கிடைச்சிருக்காது. உண்மையிலே நான் உங்ககிட்ட சில விஷயங்கள் பகிர்ந்துக்கிறேன். சின்ன விஷயத்தை, சின்ன குழந்தையில ஒரு கை தட்டுதலுக்காக ஏங்கிய குழந்தை நான், அது நிறைய பேருக்கு தெரியும். ஆமாம், அப்போ இத்தனை குழந்தைங்க வந்து இன்னைக்கு எனக்கு கை தட்டி ஆதரவு கொடுக்கும்போது எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது. வழக்கமா தீபாக்கா இருந்தால் ஒரு ஒரு சில விஷயங்கள் நான் வந்து சொல்லிட்டு நான் மேடை விட்டு இறங்கிக்கிறேன். வெறுமனே நகைச்சுவை பண்ணக்கூடிய இடமாக மட்டும் இல்லாமல் என்னுடைய வாழ்க்கையை நான் வந்து உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தாமஸ் ஆல்வா எடிசன் கதை அப்படின்னு தெரியும் நினைக்கிறேன். நிறைய பேர் படிச்சிருக்கீங்க. அதே ஒரு கதையில வந்து சம்பந்தப்பட்டவ தான் இந்த தீபாக்காவும். சின்ன வயசுல இருந்து நான் எதிர்பார்த்தது அன்பு, பாசம், நேசம். இந்த ஒரு விஷயத்துக்காக இந்த அக்காவை ஏமாத்தணும்னா லேசா அன்பு காமிங்க, உடனே ஏமாந்து போயிருந்தேன். ஆனா அதுல நல்லதும் அடங்கியிருக்கு, கெட்டதும் அடங்கியிருக்கு. அது நான் இப்ப சொல்ல விரும்பல. நான் உண்மையிலே நான் செல்லற நான் பிறந்தப்ப நினைப்பேன், நம்ம எதுக்காக பிறந்தோம் அப்படின்னு நான் நிறைய நாள் யோசிச்சிருக்கேன். வாழ்க்கையில நான் எதுக்கு பிறந்திருக்கிறேன்ற ஒரு இதே இல்லாம என் வாழ்க்கையை வந்து ரொம்ப என் வாழ்க்கையை நான் வெறுத்த காலங்கள்லாம் உண்டு. ஆனா அதை வந்து இன்னைக்கு காலம் எப்படி மாத்திருக்குன்னா, நான் என்னுடைய வரலாறை நாலு பேருக்கு சொல்லலாம். தீபாக்கா மாதிரி நீங்களும் வரலாம் அப்படின்னு என்னுடைய வாழ்க்கை வரலாறு நான் உங்களுக்கு எடுத்து சொல்ற அளவுக்கு கடவுள் என்ன வசித்திருக்கிறாரு. ஆனா இதுக்கு நிச்சயமா காரணம் என்னுடைய திறமை மட்டும் நான் சொல்ல மாட்டேன், உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள். ஏன்னா எங்க அக்காவுக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு எவ்வளவோ வாட்ஸ்அப்ல இருந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் என்னைய வந்து இன்னைக்கு பெரிய உயரத்துல கொண்டு போய் நிறுத்திருக்கிறதுனால என் அண்ணன் தம்பி தங்கச்சி இங்க இருக்கிறது யாருமே அடுத்து விட்டு பிள்ளைகள் கிடையாது. ஏன் கூட பிறந்த தம்பி தங்கச்சிகள் தான். நிச்சயமா சொல்றேன், என்னுடைய ஆசை வந்து எப்ப நிறைவேறுக்குன்னா 36 வயசுலதான் நிறைவேறுக்கு. அப்ப அந்த 36 வயசு வரைக்கும் நான் பட்ட வழிகள் இருக்கு பத்தியா, அதே மாதிரி இங்க எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பொதுவா காலேஜ்ல வந்தோடனே இந்த மாதிரி விஷயங்கள் சொல்றதுக்கு காரணம் யாரையும் சோகமாக்கணும் கஷ்டப்படுத்தணுங்கிறதுக்காக இல்ல. நிச்சயமா நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன், நீ வாழ்க்கையில நிறைய வழியை சம்பாதிக்கிறேன்னா ஜெயிக்க போறேன்னு அர்த்தம். கடவுள் ஒண்ணு ஏதோ ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போறாருன்னு அர்த்தம். அதை தெரிஞ்சுக்கணும், அதுக்கு ஒரு பாடம் வந்து நான் தான் அப்படிங்கிறதுக்காக தான். இந்த சுப்பாண்டி கதை நிறைய பேர் சின்ன வயசுல படிச்சிருப்பீங்க. அவன் உங்க முதலாளி சொல்லுவாரு, டேய் இந்த சோடா பாட்டுல உடச்சு கொடுனா சோடா பாட்டுலயே உடச்சிருவாரு சுப்பாண்டி. அந்த அக்கா தான் தீபாக்கா. என்னுடைய வாழ்க்கையில நடந்ததெல்லாம் இது வந்து எதுக்கு உதவும் அப்படின்னு பார்த்தா இன்னைக்கு நிறைய பேரை சிரிக்க வைக்கிறதுக்கு உதவும். இப்போ என்ன ஒரு படிப்பு படிச்சா கூட அடுத்தவர்களை சிரிக்க வைக்கிறதுக்கு பத்தியா, அதை விட பெரிய மருந்து இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. அப்ப நான் ஒரு மருந்தா இருக்கேங்கிறதுல சந்தோஷமா இருக்கு. இதுல எத்தனை தம்பி மாதிரி தங்கச்சி மாதிரி நம்ம வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு போராடிட்டு இருக்கேன்னு தெரியாது. சினிமாவில ஜெயிச்சாதான் ஜெயிக்கிறதுன்னு கிடையாது. நல்ல குடும்பம் நடத்தி ஒரு மனைவிய வாழ்க்கையில ஜெயிச்சாலும் ஜெயிப்பு தான், இல்ல பிளைட் ஓட்டினாலும் ஜெயிப்பு தான். அதனால நீ எதுல போராடிட்டு இருக்க, முதல்ல இப்ப இந்த ஒரு படம் வந்துச்சு டான்னு ஒரு படம், உண்மையிலே என் தம்பி எங்க பத்தி சொன்னாருங்கிறதுக்காக அவரை ஒத்துக்கணும். உண்மையிலே அவர் வந்து ஒவ்வொரு இதயத்துல துடிப்பையும் அவர் உணர்ந்திருக்கிறதுனால அப்படி ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு. இதுல எத்தனை பேர் உங்ககிட்ட என்ன திறமை இருக்குன்னு தேடியே எனக்கு தெரியாது. ஆனா நிச்சயமா உங்ககிட்ட நீ மைனஸ் நினைச்சுட்டு இருக்கிற விஷயம் கூட
ஒரு பிளஸ்ஸா உனக்கு அமைஞ்சிருக்கும். ஒரு காலத்துல இனிய வந்து இந்த நேரம் தான் மைனஸ், நாங்க என்னுடைய நடவடிக்கை எனக்கு மைனஸ் நாங்க. இன்னைக்கு தீபாக்கானா இப்படிதான் பாப்பா, அவ இப்படிதாப்பா சிரிப்பா, அவ இப்படிதாப்பா ட்ரெஸ் பண்ணுவா, பரவாயில்ல எப்படி இருந்தாலும் எங்க அக்கா, எங்க அக்கா தான் என் பசங்க, என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க, என் தங்கச்சி என்னை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதனால யாரும் வருத்தப்படாத, எந்த ஒரு உயிர் இந்த பூமியில பறக்கும் பொழுது நான் வீணாக போறதுக்கு பிறக்கிறேன்னு பிறந்ததே இல்லை. அதனால எனக்கு வாழ்க்கையில எல்லாம் கஷ்டமா வந்தது, அதனால தான் நான் வந்து தப்பான வழிக்கு போனேன்னு யாரும் சொல்லக்கூடாது. சரியாமா, எல்லாருக்குள்ளயும் ஒரு திறமை இருக்கு, அது என்னன்னு தேடு, நிச்சயமா அதுல வெற்றி பெற்றலாம். ஒரு தாயும் தகப்பனும் ஒரு குழந்தைகிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அந்த திறமையை வளர்த்தாங்கன்னா அந்த குழந்தை அதிர்ஷ்டசாலி. ஒரு நல்ல குரு ஒரு மாணவன் கிட்ட இருக்கிற திறமையை கண்டுபிடிச்சு அந்த மாணவன் வளர்ந்தானா அவனும் அதிர்ஷ்டசாலி. ஆனா இப்படி எல்லாராலையும் கைவிடப்பட்டு ஒருத்தன் தானாலே நீச்சல் அடிச்சு நீச்சல் அடிச்சு இந்த மேடையில வந்து நிக்கிறா பாரு, அவதான் உண்மையாவே வரலாற்று படைக்க வந்தவர். அதனால நான் பெருமையா சந்திக்கிறேன். நாளைக்கு இதுல எத்தனை பேர் பெருமையா சொல்ல போறேன்னு தெரியல. எவராது நான் கூடி கூறிக்கிறதே தாவும் பழப்பாவேங்கிறது இனிமேல் சொல்லக்கூடாது, புரியுதா? அது தீபாக்காவோட புதுசாப்பு முடிஞ்சது. எவளாவது கிட்ட வச்சு அப்படி அவளுக்கு தெரிஞ்சது அவளதான் சொல்லிட்டு நம்ம வேலை என்னமோ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு பிறந்தோம், ஜெயிக்கிறதுக்கு பிறந்தோம்ன்ற அந்த சிந்தனையை மட்டும் வச்சுட்டு நிச்சயமா என் தம்பி மரமும் ஜெயிச்சா தங்கச்சி மரமும் ஜெயிக்கணும், இந்த நாட்டுக்கும் ஏதாவது நல்லது செய்யணும். புரியுதாமா? ரொம்ப நன்றி எனக்கு பேசுறதுக்கு அறிவிக்கப்பட்டது. ஐயா நீ நல்ல காமெடியா பேசுறியா, அதாவது பையன் எல்லாம் பேசுறாய் நல்ல. உண்மையிலே ரொம்ப நன்றிக்கா, உங்க வாயிலே இன்னும் நான் பேசிக்கலாம். ஒரு கல்லூரியில வந்து கலைக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கறாங்கன்னா நான் அந்த ஆசிரியர்களை எல்லாத்தையும் நான் வணங்குறேன். ஏன்னா வந்து சில இடத்துல படிப்பு மட்டும்தான் லைஃப்னு நினைக்கிறாங்க. சத்தியமா சொல்றேன், படிப்பு வந்து ஒரு அது ஒரு சாப்டர் அவ்வளவுதான். ஆனா நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு எல்லாத்துலயும் எதுல தரமா இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். உண்மையிலே ஆசிரியர் உங்களை எல்லாத்தையும் வணங்குறேன். ஏன்னா சினிமா பாட்டுனா கேவலமான பாட்டுல அதுக்கும் அழகான பாவம் பண்ண தெரியும், அது தெரிஞ்சா மட்டும்தான் பாவத்தை உணர்வுபூர்வமா வெளிப்படுத்த முடியும். நல்ல பாடணும்னா அவனுக்கு குரல் பலம் இருந்தா மட்டும்தான், அந்த திறமை இருந்தா மட்டும்தான் வெளிவரும். விளையாடணும்னா அவனுக்கு உடல்ல பலம் இருக்கணும், அவங்க சக்தி இருக்கணும், அப்பதான் அவனால அதை வெளிப்படணும். அதுல எதுவுமே வேஸ்ட் கிடையாது, உனக்கு எதுல திறமை இருக்கோ வெளியில வாடா. நன்றி, நன்றி. பசங்க சார்பா நான் ஒரு அஞ்சு கேள்வி கேட்கலாம் இருக்கேன்டா. அஞ்சு கேள்வியா? அஞ்சு அஞ்சு நான் சொல்லிட்டேன், நான் ஒரு சுப்பாண்டி. நீமா தமிழ்நாட்டு முதல்வர் யாருன்னு கடினமான கேள்வி எல்லாம் அவ்வளவு கஷ்டமெல்லாம் இருக்காரு. சின்னதா ஒரு அஞ்சு கேள்வி. சரி, நீங்க வந்து குக்கு வித்து கோமாளி தான் ஒரு அங்க பாருங்கக்கா. அதை சொல்றேன், நீங்க சமைக்க போலன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். உண்மையில நான் சொன்னது எவ்வளவு கரெக்டா இருப்பாரு, எனக்கு சமையல் பண்ண தெரியாது, அது இவ்வளவு பெரிய வைரல் ஆகுதுன்னு எதிர்பார்க்கவே இல்லையா. ஓகே, இப்ப குக்கு வித்து கோமாளி வந்து எவ்வளவு மிஸ் பண்றீங்க நீங்க? உண்மையிலே ரொம்ப மிஸ் பண்றேன்னா, இப்ப கொஞ்ச நேரத்துல நடந்து வந்த தெரியுமா, அப்பதான் குக்கு வித்து கோமாளியோட மதிப்பே எனக்கு தெரிஞ்சது. உண்மையிலே சொல்றேன், போகுதா போகுது, ஆவோட கைய தூக்கி தட்டிடுறாங்கம்மா. அடுத்த கேள்வி, இப்ப ஆக்ட்ரஸ் ஆகல நீங்க, என்ன ஆயிருப்பீங்க, என்ன பண்ணிட்டு இருந்திருப்பீங்க? அப்படி ஆக்ட்ரஸ் ஆகலனாலயா, ஒரு டான்ஸ் டீச்சரா இருந்திருப்பேன், நாலு பிள்ளைகளுக்கு டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருந்திருப்பேன். ஆமா, டான்ஸ் கத்து கொடுத்துட்டு இருப்பீங்க. ஆமா. சரி, அப்ப இப்ப கலகலன்னு இப்படியே இருக்கு அக்காவை, இப்ப இந்த இடத்துல நாங்க டான்ஸ் ஆடி பாக்கணும் என்ன? ஓகே, வாங்க. நீங்க தான் அக்கா, அந்த பிள்ளைங்க ரொம்ப திறமையா ஆடிட்டு போயிருக்காங்க. என்னை கொண்டு காமெடி டான்ஸ் டீச்சர், நீங்க தான் ஆடி சொல்லி தரணும் எல்லாத்துக்கும்.